கோவையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட குழந்தைகள் நல மருத்துவ பூமா இரண்டாவது ஊசி போட்டுக்கொண்ட டீன் காளிதாஸ் ஆகியோருக்கு பொங்கத்து கொடுத்து அமைச்சர் எஸ் பி வேலு வாழ்த்து தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போடும் பணியினை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி இன்னைக்கு துவக்கி வைத்தார். கோவை அரசு மருத்துவமனைகள் முதல் கொரோனா தடுப்பூசியை குழந்தைகள் நல பிரிவு தலைவர் டாக்டர் பூமா போட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து இரண்டாவது ஊசியை மருத்துவமனை டீன் காளிதாஸ் போட்டுக்கொண்டார். இதன் பின்னர் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர் சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் கொரோனா கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றது என தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிக்கப்பட்ட 53,475 பேரில் 52,188 நபர்கள் பூர்ண குணமடைந்துள்ளனர் என தெரிவித்தார். மேலும் கோவேக்சின், கோவாக்சீல்டு ஆகிய கொரோனா தடுப்பு மருந்துகள் இன்று முதல் போடப்படுகின்றது எனவும், கோவைக்கு 40,600 மருந்துகள் வந்துள்ளது எனவும், மாவட்டத்தில் 4 மையங்களில் தடுப்பூசி போடும் முகாம் நடத்தப்படுகின்றது எனவும் தெரிவித்தார். இதுவரை கோவை மாவட்டத்தில் 57,004 நபர்கள் ஊசி போட்டுக் கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக செயலியில் பதிவு செய்துள்ளனர் எனவும், முன்களப் பணியில் இருக்கும் சுகாதாரத்துறை பணியாளருக்கு முதற்கட்டமாக ஊசி போடப்படுகின்றது எனவும் தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் டீன், 34 மருத்துவர்கள், 37 மருத்துவ மாணவர்கள் உட்பட 100 நபர்களுக்கு இன்று ஊசி போடப்படுகின்றது என தெரிவித்த அவர், இரண்டாவது டோஸ் 27 நாட்களுக்கு பின்னர் போடப்படும் எனவும், அதன்பின் 14 நாட்களுக்கு பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் எனவும் தெரிவித்தார். 18 வயது முடிந்தவர்களுக்கு மட்டுமே ஊசி போடப்படும் என தெரிவித்த அவர், கர்ப்பிணிகள், குழந்தைகள் இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளக்கூடாது எனவும், இந்த ஊசி போட்டுக்கொண்டவர்கள் வேறு தடுப்பூசிகளை 14 நாட்கள் இடைவெளிக்கு பின்பே போட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார். முதல் ஊசி போட்டுக்கொண்ட மருத்துவர் பூமா, இரண்டாவது ஊசி போட்டுக்கொண்ட டீன் காளிதாஸ் ஆகியோருக்கு பொங்கத்து கொடுத்து அமைச்சர் எஸ் பி வேலுமணி வாழ்த்து தெரிவித்தார். கோவை செய்திகளுக்காக பிரசன்னா. முதல் டோஸ் போட்ட பின்பு இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அதுக்கு பின்னால் 28 நாட்களுக்கு பின்னால் செகண்ட் டோஸ் வழங்கப்படும். அதனை தொடர்ந்து 14 நாட்களுக்கு பிறகே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். இதுலேயும் அந்த டோஸ் போட்டவங்களுக்கு இங்கேயே வந்து நம்ம டீன் கிட்ட வந்து அந்த நாடு கலெக்டர் பேசணும், அவங்களுக்கு வந்து ஒரு மார்க் வச்சுருக்காங்க. ஒரு டோஸ் போட்டதுமே கிரீன் மார்க் டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 28 நாளில் அவங்க வராட்டி கூட இங்கேருந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். இவங்க ஃபாலோ பண்ணி அவங்களை வர வச்சு அடுத்த போட்டதும் அடுத்த டிக்கா கிரீனில். இப்படி சரியான முறையில் நம்முடைய அரசு மருத்துவமனை நம்முடைய டீன் டாக்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. 18 வயதை எட்டியவர்களுக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். இதில் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் நிலையில் உள்ள தாய்மார்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளக்கூடாது. முதற்கட்டமாக எந்த தடுப்பூசி மருந்தை பயனர் பெறுகிறாரோ அதே மருந்தை தான் இரண்டாவது டோஸ் பெறும்போது அவர் போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கம்பெனி டிஃபரெண்ட் இருக்கும், எந்த மருந்து போனோம் அதே தான் அடுத்தது செகண்ட் டோஸ் போடணும். தொற்றில் இருந்து மீண்டவர்கள் குறைந்தபட்சம் 4 முதல் 8 வார இடைவெளியை தடுப்பூசியை போட வேண்டும். இடைவெளியில் கொரோனா தடுப்பூசிக்கும் வேறு தடுப்பு மருந்து பெறுவதற்குமான இடைவெளி 14 நாட்கள் இருக்க வேண்டும்.